ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்சி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் பில் ரீடிங் வந்து நம்ம நிறைய பேருக்கு கால்குலேஷனே போட தெரியாது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில மந்த்துக்கு வந்துட்டு நிறைய அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஏன் இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு, நம்ம கம்மியா தானே யூஸ் பண்ணிருக்கோம், போன மாசத்தை விட இந்த மாசம் டபுளா வந்திருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருப்போம். ஏன் இவ்வளவு நம்மளுக்கு அதிகமா வந்திருக்குன்னு நம்ம ரீடிங் தெரியாததுனால நம்ம ரொம்ப முழிச்சுக்கிட்டே இருப்போம். ஐயோ, நம்மளுக்கு நிறைய போதே கரண்ட் பில்லு வர வர அதிகமா இருக்குதே, நம்ம கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்றதே இவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கால்குலேஷன் தெரியாதனால, ஒருவேளை மீட்டர்ல ப்ராப்ளமா இல்ல நம்மளுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா வயர்ல ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எதனால அதிகமாகுது இந்த கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம ரீடிங் ஓ இதனாலதான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, TNEB மீட்டர் ரீடிங் கால்குலேஷன். இது வந்து எல்லா மீட்டருக்குமே, டிஜிட்டல் மீட்டர் இருந்தாலும் சரி, இப்ப லேட்டஸ்டா டிஜிட்டல் மீட்டர் மாத்துறாங்க, அதுல டைம் இது மாதிரி எவ்வளவு வாட்ஸ் அவர் இதெல்லாம் வரும். சோ அதுவா இருந்தாலும் சரி, இல்ல பழைய மீட்டர் பிளாக் கலர்ல இருக்கும் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும், அது அந்த மீட்டரா இருந்தாலும் சரி, இதுதான் யூனிட். ஓகேங்களா, இப்போ வந்து யூனிட் ஒன் ஃப்ரம் யூனிட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் அதோடைய ரேட்டு மேக்சிமம் யூனிட். ஓகேங்களா, இப்போ ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா, அதனால ரேட் வந்து ஜீரோ தான், அமௌண்ட் கிடையாது. ஒன்னுல இருந்து நூறு யூனிட் வரைக்கும், ஒரு யூனிட்ல இருந்து நூறு யூனிட் வரைக்கும் அமௌண்ட் கிடையாது, மேக்சிமம் நூறு யூனிட் வரைக்கும், அதிகபட்சமா நூறு யூனிட் வரைக்கும் நம்மளுக்கு ரேட் வந்து எவ்வளவு, ஜீரோ தான், அதாவது காசு கிடையாது. சரிங்களா, 101ல இருந்து 200 வரைக்கும் எவ்வளவு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 25 பைசா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 101 யூனிட்ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் 2 ரூபா 25 பைசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு 129 யூனிட்னு வச்சுக்கோங்களேன், 129 × 2.25 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்டர்ல நீங்க போட்டீங்கன்னா எவ்வளவு வருதோ அதுதான் உங்களுக்குடைய அமௌண்ட். ஓகேங்களா, அதான் நீங்க பில்லா கட்ட போறீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 201ல இருந்து இப்போ 200 யூனிட் வரைக்கும் இந்த ரேட் படி, அதாவது 2.25 வரைக்கும், 25 அப்படின்ற அமௌண்ட்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 25 பைசா. ஓகேங்களா, 200 யூனிட், அப்ப 200 யூனிட்னா 200 × 2.25 அப்படின்னு போட்டுக்கணும். அப்படி மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்ப 201 யூனிட்ல இருந்து 400 யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவுனா 4 ரூபா 50 பைசான்னு கால்குலேட் பண்ணுவாங்க. நல்லா பாத்துக்கோங்க, 200 யூனிட் வரைக்கும் 2 ரூபா 25 பைசா, அதே 201ல இருந்து 400 வரைக்கும் 4 ரூபா, அதாவது 4 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்லி 4 ரூபா 50 பைசா கால்குலேட் பண்றாங்க. ஓகேங்களா, சோ இதை நல்லா பாத்துக்கோங்க, இதுலயே டபுள் அமௌண்ட். இப்போ ஒரு யூனிட்டுக்கு நீங்க 2 ரூபா 25 பைசா கட்டினது, அதே வந்து 201 யூனிட்ல இருந்து 4 ரூபா, ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபா 50 பைசா கட்டணும். ஓகேங்களா, அப்ப 400 யூனிட்னா 395 வச்சுக்கோங்க, இப்போ 395 × 4.50 4.50 அப்படினா எவ்வளவு வருதோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா, அந்த அவ்வளவு அமௌண்ட்டை நீங்க கட்டணும். ஓகேங்களா, சரிங்களா, அடுத்து 401 யூனிட்ல இருந்து 500 யூனிட் வரைக்கும் வந்துருச்சுனா, 401ல இருந்து 500 யூனிட் ரீடிங் போடுவாங்கல்ல, அதுல வந்து 401 யூனிட்ல இருந்து 500 யூனிட்டுக்குள்ள இருந்துச்சுனா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 438 யூனிட் அப்படி இருந்துச்சுனா அதுக்கெல்லாம் என்ன போடுவாங்க, R1 போடுவாங்க. 401 யூனிட் இருந்துச்சுனா, 401 யூனிட் வந்து இப்போ வந்து இந்த மாசத்துக்கு ரீடிங் வந்துட்டு 401 வந்திருக்கு அப்படின்னு எழுதுனாங்கன்னா கூட அதுக்கும் 600 ரூபா தான். இப்போ 401 × 6 ரூபா அப்படின்னு, 6 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுதான். ஓகேங்களா, அதே மாதிரி 501ல இருந்து 600 வரைக்கும் 500 யூனிட் அழந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 501 யூனிட்ல இருந்து 600 யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபான்னு கால்குலேட் பண்ணுவாங்க. நல்லா பாத்துக்கோங்க, 501ல இருந்து 600 யூனிட்டுக்கு மேல, 600 யூனிட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 558 யூனிட் எனக்கு இந்த மாசம் வந்திருக்குது ரீடிங்ல, அப்போ 558 எவ்வளவு ரீட் பண்ணுவாங்க, எந்த கால்குலேஷன்ல போடுவாங்க, 8 ரூபான், ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபான்னு சார்ஜ் பண்ணிடுவாங்க. அப்போ 558 × 8 அப்படின்னு நான் போட்டுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி 601ல இருந்து 800 வரைக்கும்னா ஒரு யூனிட்டுக்கு 9 ரூபா,
601 800 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 648 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன் நான், இல்லை 601 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா கூட 601 × 9. இப்போ 675 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 675 × 9. இப்போ 800 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 800 × 9 அப்படின்னு போட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் நம்மளுக்கு ரீடிங் ஓகேங்களா. அதே வந்து 801 1000 யூனிட் வரைக்கும் ஒரு நாளைக்கு சாரி ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் ஓகேங்களா. அப்ப 801 யூனிட் வந்துச்சுன்னா 801 × 10 இல்ல 1000 வந்துச்சுன்னா 1000 × 10 801 1000 மட்டும் இல்ல 801 1000 இருக்க எல்லா நம்பரும் அதாவது 938 938 800 1000 நடுவுல தானே இருக்கு 938 × 10 அப்படின்னு போட்டுக்கணும் ஓகேங்களா. அதுல வர ஆன்சர் தான் 1000 மேல எவ்வளவு யூனிட் போச்சுனாலும் 1000 இப்ப ரீடிங் எடுக்கும்போது 1000 யூனிட் வந்திருக்கு 2000 யூனிட் வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு நாளும் சரி 11 ரூபா ஓகேங்களா. அதுக்கப்புறம் யூனிட் வேற எதுவும் ரேட் வந்து சேஞ்ச் ஆகல. 1000 யூனிட்டுக்கு மேல நான் யூஸ் பண்றேன்னா ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபா கட்டணும் ஓகேங்களா. இப்போ வந்து 1000 × 11 இப்ப 1002 யூனிட் யூஸ் பண்ணிருக்கேன் 1002 × 11 இப்ப 1000 யூனிட் யூஸ் பண்ணிருக்கேன் 1000 × 11 சொல்லிட்டு நம்ம போடணும் ஓகேங்களா. சோ இந்த கரண்ட் பில் ரீடிங்க மாசம் மாசம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முடிஞ்சா ஒரு நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு திடீர்னு வந்து 538 ரீடிங் வந்துச்சுன்னா 538 எதுக்குள்ள வரும், 501 600 நடுவுல வரும் ஓகேங்களா. அப்ப இந்த ரீடிங் வந்து இந்த இதுக்கான ரேட் வந்து இப்போ 8 ரூபாய். அப்ப 538 × 8 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணி நீங்களே கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் நீங்க ரீடிங் எடுக்க வரவங்க ஒருவேளை தப்பா ஏதாவது கால்குலேஷன் பண்ணிருக்காங்களா, இல்ல நம்மளது கரெக்டா தான் இருக்குதா, நம்மளுடைய கரண்ட் சார்ஜே ஆகுதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம்னா மீட்டர் தான் தப்பா இருக்கு போல இருக்கு, இல்ல நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்றோமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஓகேங்களா. சோ அதனாலதான் இந்த கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து தப்பா காட்டுது, இல்ல நீங்க கம்மியா தான் யூஸ் பண்றீங்க, அதுக்கு மேல நான் வெறும் 100 யூனிட் தான் யூஸ் பண்ணிருப்போம் போல இருக்கு, 200 யூனிட் தான் யூஸ் பண்ணிருப்போம் போல இருக்கு, இதுல 500 காட்டுது அப்படின்னா நீங்க வந்து இபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க வந்து லெட்டர் எழுதி கொடுத்து அவங்கள வந்து செக் பண்ண சொல்லலாம். அதுக்கான லெட்டரும் நம்மளுடைய சேனல்ல இருக்கு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது எஸ்ஏ டாபிக் லெட்டர் ரைட்டிங் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJSC ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், we will meet in the next video. Bye bye, see you. Take care. God bless you.